हलो फ्रेंड्स इनकी वीडियो चन्ना ग्रेवी एप्पी पन्रदन पाकला इन्द ग्रेवी इटली दोसा चपाती पूरी एलात्तुकु साइडिसा एड़त्तुकला सागतोड़ सेत्त साप्टानों स्वया रुकों इप्पो इदा एप्पी पन्रदन पाकला 250 ग्राम सुंडल एड़त्तु 8 अवर्स ऊर वच्चित्तु इदा कुकरला 4-5 विसल वेग वच्चु एड़त्तु वच्चिरुक्केन पारुंगा नल्ला वेंदिरुक्कु இப்போ இதல ஒரு அரை கப் எடுத்து ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைச்சிர கூடாது ஜார்ல கொஞ்சமா தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு 8-10 முந்திரி பருப்பு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சுக்கலாம் அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க 2 தக்காளிய பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒன்னிலிருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமா வேணும்னா நீங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் கூட ஏற்கனவே பச்சை மிளகாய் வேற அரைச்சிருக்கோம் அதனால காரத்தை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நாம அரைச்சு வச்சிருக்க சுண்டல் பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒண்ணா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் சுண்டல் அரைச்சு சேர்க்கும்போது இன்னும் சுவையா இருக்கும் கிரேவி எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை அந்த தண்ணியோடே இது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இத நாம மூடி வச்சிரலாம் लो फ्लेम வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்கவே கிரேவி சூப்பரா இருக்கு இப்போ இது கூட கொஞ்சமா கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம்
சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சிம்பிளான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.